லஞ்சம் கொடுத்தால்தான் பென்ஷன் பேப்பரை உயர் அதிகாரிக்கு அனுப்புவேன். லஞ்சம் கேட்டு தொந்தரவு. ஓய்வு பெற்ற தையல் ஆசிரியர் தீக்குளிக்க முயற்சி. நெல்லையில் பெரும் பரபரப்பு. முகமது மீரான். நான் வாசிதனிலிருந்து இப்போ கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி நான் கடந்த மாதம் 2017 மே மாதம் ரிட்டையர்ட் ஆகி இப்போ கரெக்டாக சரியாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு. என்னுடைய ஆஃபீஸில் நான் பென்ஷனுக்காக பலமுறை நேரடியாக போய் சொல்லியும் நேரடியாக சொல்லியும் மனுக்கள் மூலமாக சொல்ல அவங்க அதிகாரி வந்து சரியாக நடவடிக்கை எடுக்க மாட்டாக்காங்க, அதை பற்றி பேச மாட்டாக்காங்க, வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் எனக்கு குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளின் படிப்பு தரமும் படிப்பும் ரொம்ப வாழ்வாதாரம் மிகவும் பிற்போக்காக இருக்குது. என்னால் படிக்க வைக்க முடியல. அதனால் தென்காசி கல்வி மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகள் வந்து மிகவும் மோசமாக என்ன நடத்துகிறாங்க. என்னுடைய அனுபவத்தை அவங்க என்ன சரியாக கேட்க மாட்டாங்க. அதனால் நான் இப்போ என் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து நேரடியாக அம்மாவை பார்த்து கலெக்டர் அம்மாவை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கேன். ஒரு வருஷம் ஆகியும் எனக்கு பணபலமோ எந்த இதுவும் இன்னைக்கு எந்த எதுவரையும் இன்னொரு வரைக்கும் வரல. இது வரைக்கும் பல முறையும் நான் நிர்வாக மாவட்ட ஆட்சியத்தில் மனு கொடுத்துருக்கேன். அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க, எடுத்தும் சரியாக மறுபடி அதை அப்படியே விட்டுருதாங்க. அதுவும் போக அங்குள்ள தென்காசி கல்வி மாவட்டத்தில் உள்ள செக்ஷன் உள்ள கிளார்க்கு மற்ற எல்லோருமே நீ நிர்வாகம் எடுத்தா தான் உனக்கு இந்த பணப்பலாம் எழுதுவேன், பணப்பலாம் எழுதுவேன், இல்லைன்னா எழுத மாட்டேன்னு சொல்லி நேரடியாக கேட்க. நான் கையெடுத்து கையை பிடிச்சி கெஞ்சி கேட்டும் அவன் சரியான எனக்கு முகாந்திரம் கொடுக்க மாட்டேக்கான், பதில் கொடுக்க மாட்டேக்கான். இதிலிருந்து அரசும் அதிகாரிகளும் எனக்கு சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து என்னுடைய பணப்பலத்தை வாங்கி தரும்படி மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.